நம்முடைய கர்த்தரை விசுவாசிக்கின்றவர்கள் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். கையை பிடித்து உன்னையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் அவரே நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கின்றவர். கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம இல்லைனா இவங்க காரியத்தில் ஜெயம் எடுக்கிறார்களா, இவர்கள் போஷிக்கப்படுகிறார்களா, இவர்கள் நடத்தப்படுகிறார்களா, மனுஷன் வேடிக்கை பார்ப்பான். தேவனுடைய புத்தி அப்படி அல்ல. நம்மை நிதானித்து நம்மை அறிந்து தாயின் கருவில் உருவாகும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம், அன்னைக்கு அறிந்த தெய்வம் இந்த நிமிஷம் வரைக்கும் நன்றாய் நடத்துகிறார். மாறணும், அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீதியின் பாதையை நடத்துங்க ஆண்டவரே. கண்ணீர் வடிக்கணும். நீ அவர்கிட்ட கண்ணீர் வடிச்சு அர்ப்பணிச்சா எவங்கிட்டையும் போய் மண்டிட்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை. அவருடைய கையை பிடித்தால் சில நேரத்தில் விட்டு விடுவோம். அவர் நம்முடைய கையை பிடித்தால் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க பார்க்கலாம்.